వణకం இன்று வரை வெளிவந்துள்ள சயின்ஸ் பிக்ஷன் சினிமாக்களில் மிகவும் சிறந்த ஐந்து அறிவியல் புனைகதை திரைப்படங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றில் ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கில் வெளிவந்த இண்டஸ்டெல்லார் என்ற திரைப்படமாகும் உயிர் பிழைக்கவே முடியாமல் போராடும் மனிதர்களை அந்த சினிமாவில் காண்பித்திருப்பார்கள் பயிர்கள் அழிந்து போவதையும் பருவநிலை மாற்றத்தையும் எல்லாம் படத்தில் தெளிவாக காணலாம் இந்தியர்களாகிய நாம் அந்த படத்தின் மிகப்பெரிய அம்சங்களில் ஒன்றாக பார்ப்பது அதில் ஒரு இந்திய ஆளில்லா விமானத்தை காட்டுவதுதான் பல ஆண்டுகளாக வானத்தில் சுற்றி கொண்டிருக்கும் ஆளில்லா விமானம் அது இந்தியாவால் கைவிடப்பட்டதோ அல்லது கட்டுப்பாட்டை இழந்து அமெரிக்காவில் சுற்றிக்கொண்டிருப்பதோ ஆக இருக்கலாம் என்று காட்டப்படுகிறது வருங்காலத்தில் இந்தியா எந்த அளவு முன்னேறிய ஒரு நாடாக மாறும் என்பதற்கான அறிகுறியாகத்தான் அந்த படத்தில் வரும் அந்த ட்ரோன் காண்பிக்கப்பட்டுள்ளது நிலவு திட்டங்களையும் செவ்வாய் திட்டங்களையும் எல்லாம் செயல்படுத்தி முன்னேற்றமடைந்து வரும் இந்தியா எதிர்காலத்தில் ஒரு சூப்பர் பவர் நாடாக மாறும் என்று கருதப்படுகிறது தற்போது உலகில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான் மிகப்பெரிய சக்திகளாக உள்ளன அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிடமிருந்து அந்த சக்தி எதிர்காலத்தில் ஆசியாவிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனா மட்டுமல்ல இந்தியாவும் ஆசியாவில் சமமான ஒரு உலக வல்லரசாக மாறும் என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது தற்போது ஆளில்லா விமானம் தயாரிப்பில் இந்தியாவை விட பல நாடுகள் முன்னேறிய நிலையில் இருந்தாலும் இந்த துறையில் இந்தியாவின் முன்னேற்றத்தை அவ்வளவு சாதாரணமாக நினைக்க முடியாது இந்தியா முன்னேற்றம் அடைந்து வருகிறது பெங்களூருவில் நடைபெற்ற ஏரோ பல போர் விமானங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்தியாவின் அன்மேண்ட் ஏரியல் வெஹிகளான தபஸ் தான் மிக அதிக கவனத்தை ஈர்த்தது போர் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும் போது அவற்றுக்கு மேலே பறந்து காட்சிகளை படமாக்கி அவற்றை நிகழ்நேரத்தில் காண்பிக்கவும் செய்து கொண்டு அனைவரையும் வியக்க வைத்தது

ஆரம்ப கட்டத்தில் ட்ரோன்கள் தயாரிப்பில் இந்தியா இஸ்ரேலின் உதவியை பெற்றது ஆனால் இன்று இந்தியா தன்னிறைவுடன் முன்னேறி வருகிறது இந்தியாவில் ஹெரான் போன்ற இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானங்களும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஆனாலும் இன்று தன்னிறைவு பெற்று சொந்தமாக ட்ரோன்களை தயாரித்து வருகிறது இந்தியா இது நிச்சயம் எதிர்காலத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டுள்ள ஒரு நாடாக இந்தியாவை மாற்ற உதவும் என்பதில் சந்தேகமில்லை எனவே வரும் காலத்தில் இந்தியா எல்லா விதத்திலும் ஒரு சூப்பர் பவராக மாறும் இந்தியா பல்வேறு துறைகளில் முன்னேறி வருகிறது இப்போது அதில் போர் விமானங்கள் தயாரிப்பிலும் ஆளில்லா விமானங்கள் தயாரிப்பிலும் இந்தியா அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது நாளைய உலகம் நம்முடைய உலகம் தான்